இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிரகாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முக்கிய தலைவர் SPRMஇனால் விசாரிக்கப்படுவார். கோடி காட்டினார் டத்தோஸ்ரீ அன்வார். பரிகாத்தா நேஷனல் ஆட்சியில் நாட்டை பாழ்படுத்திய சில முறைகேடுகள் தொடர்பாக முக்கிய தலைவர் ஒருவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் விசாரணை செய்யப்படுவார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கோடி காட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட தலைவரினால் நாட்டிற்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. பரசா நேஷனல் ஆட்சியின் போது 1MDB போன்ற முறைகேடுகள் நிகழ்த்துள்ளன. ஆனால் பரிகாத்தா நேஷனல் ஆட்சி காலத்தில் அதைவிட மிகப்பெரிய பாதிப்புகள் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டார். வெள்ளத்தடுப்பு திட்டம் உட்பட நிறைய திட்டங்களில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளன. இவை குறித்து விசாரணை செய்வதற்கு SPRMற்கு இடம் அளிக்க வேண்டும். வெகு விரைவில் மக்களுக்கு நல்ல செய்தி காத்திருப்பதாக இன்று மக்களவையில் புத்ராஜயா MP டாத்தோ டாக்டர் முகமது ரட்ஜி மஜீரின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். சிரம்பான் பாடிக்சன் நெடுஞ்சாலையின் 20.8 கிலோமீட்டரில் இன்று நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 2 இந்திய பெண்கள் உட்பட 3 உயிர் இழந்த வேளையில் மேலும் 3 கடுமையான காயங்களுக்கு ஆளாக்கினர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் நிகழ்ந்தது. டொயோட்டா வியாஸ் காரில் பயணம் செய்தவர்களின் காரை பின்னால் வந்த டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் மோதி தள்ளியதில் 3 சம்பவ இடத்திலேயே மாண்டனர். சிலாங்கூர் அம்பாங்கைச் சேர்ந்த 35 வயது மோகனா ரவீந்திரன், 51 வயது பங்கஜவள்ளி மாதவன், 16 வயது மாணவன் ஜெகநாதன் சுபசீலன் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். இவர்கள் 3 டொயோட்டா வியாஸ் பின் இருக்கையில் அமர்ந்தவர்கள் ஆவர். அதே வேளையில் அக்காரின் ஓட்டுநரான 33 வயது சண்முகம் செல்வராஜு, அவர் அருகில் அமர்ந்திருந்த 23 வயது தீபன்குமார் சுபசீலன், பின் இருக்கையில் அமர்ந்திருந்த 23 வயது வினிஷா லோகநாதன் ஆகியோர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். அவர்கள் 3 பாடிக்சன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் சண்முகம் தனது தாயாரையும் மனைவியையும் இழந்துள்ளார். பாடிக்சன் ஜலான் பந்தாய் 5வது மைலில் உள்ள ஒரு கோவிலுக்கு செல்வதற்காக டொயோட்டா வியாஸ் காரில் 4 ஆண்களும் 2 பெண்களும் பயணித்தபோது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐதி ஷா முகமது தெரிவித்துள்ளார். இவர்கள் பயணித்த காரை மோதி தள்ளிய டொயோட்டா ஹைலக்ஸ் வாகன ஓட்டுநர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார். ஒரு குத்தகையாளரான 43 வயதுடைய அந்நபர் புலன் விசாரணைக்கு ஏதுவாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று ஐடி ஷாம் குறிப்பிட்டுள்ளார். வாகனம் ஓட்டும் உரிமத்தை இலக்கவியல் முறைக்கு மாற்றுவது குறித்து போக்குவரத்து அமைச்சர் இன்னும் தீர்க்கமாக முடிவெடுக்கவில்லை என்று அதன் அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். அதே வேளையில் வாகனம் ஓட்டும் உரிமத்தை கைபேசியில் இலக்கவியல் முறைக்கு மாற்றுவதற்கு மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போது அட்டை வடிவில் உள்ள வாகனம் ஓட்டும் உரிமம் அகற்றப்படுவது குறித்தும் அமைச்சர் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. இலக்கவியல் முறை என்பது கட்டம் கட்டமாக மட்டுமே அமல்படுத்த இயலும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். வாகனம் ஓட்டும் உரிமத்தை இலக்கவியல் முறைக்கு மாற்றும் போக்குவரத்து அமைச்சின் உத்தேச திட்டத்திற்கு மக்களிடமிருந்து எதிர்ப்பு வலுத்து வருவதை தொடர்ந்து அமைச்சர் இந்த விளக்கத்தை தந்துள்ளார். லஞ்ச ஊழல் வழக்கை எதிர்நோக்கியிருக்கும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமத் ஜயீத் ஹமிடி அவ்வழக்கை நீக்கும்படி தம்மை எந்த சமயத்திலும் கேட்டுக்கொள்ளவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கு நீதிமன்ற நடைமுறைக்கு ஏற்ப நடைபெறும். அதில் எந்த தலையீடும் இருக்காது என்று அண்டை நாட்டு தகவல் சாதனத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ள அம்னோ தலைவருமான அகமத் ஜயீத் ஹமிடி எதிர்நோக்கியுள்ள 47 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வழக்கை அகற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பிரதமர் அன்வார் எதிர்வினையாற்றினார். நினைக்கிறேன் சூப்பர். அப்ப நீ போன மாதிரி தான் சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரினும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. நிரந்தர பணியில் அமர்த்தப்படாமல் தொடர்ந்து குத்தகை அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் ஒப்பந்த மருத்துவர்கள்,
வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கூறப்படும் விவகாரத்தில் புத்ராஜயா தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று மலேசிய மருத்துவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் முருகராஜ் ராஜதுரை கேட்டுக்கொண்டுள்ளார். குத்தகை மருத்துவர்களின் கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. பல ஆண்டு காலமாக அவர்கள் விடுத்து வரும் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவி சாய்க்காததால் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளனர் என்று டாக்டர் முருகராஜ் குறிப்பிட்டார். குத்தகை மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை மலேசிய மருத்துவர் சங்கம் ஊக்குவிக்கவில்லை என்றாலும் அவர்களின் பிரச்சினையை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முன்னுரிமை அளித்து தீர்க்க வேண்டும் என்று டாக்டர் முருகராஜ் கேட்டுக்கொண்டார். உயர்கல்விக் கூடங்களில் பயில்வதற்கு தேசிய உயர்கல்வி நிதி வாரியமான PTPTNலிருந்து B40 தரப்பைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்ற கடனை ரத்து செய்ய அரசாங்கம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலி நூர்டீன் தெரிவித்துள்ளார். அந்த கடனை தள்ளுபடி செய்யும் நிலை ஏற்படுமானால் கிட்டத்தட்ட 4,234 கோடி வெள்ளியை அரசாங்கம் இழக்க நேரிடும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்த கடனை பெற்ற மாணவர்களில் 1,8,40,000 பேர் ஏழை மற்றும் B40 தரப்பு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்று இன்று மக்களவையில் மாச்சாங் MP ஒன் அஹ்மத் ஃபைசால் கேள்விக்கு கலித் நோர்டீன் இவ்வாறு பதில் அளித்தார். அரசாங்க வேலை வாய்ப்புகளில் தகுதி அடிப்படையிலேயே ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறதே தவிர இன ரீதியான கோட்டா முறை அடிப்படையில் அல்ல என்று SPA எனப்படும் பொதுச் சேவை ஆணையம் தெரிவித்துள்ளது. திறமையும் ஆற்றலும் வாய்ந்த மனுதாரர்களை அரசு பணிகளில் சேர்க்கப்படுகிறார்களே தவிர இன ரீதியான கோட்டா முறை கொண்டு அல்ல என்று அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரசாங்க சேவையில் துன் மகாதீர் முகமதினால் உருவாக்கப்பட்ட மலாய்க்காரர்களின் ஆதிக்க நடைமுறை சீரமைக்கப்பட வேண்டும் என்று பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் பொதுச்சேவை ஆணையம் மேற்கண்ட விளக்கத்தை தந்துள்ளது. கட்டாய மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள கைதிகளின் மரண தண்டனையை ஒத்திவைப்பதற்கு தற்காலிக சட்டம் ஒன்று இயற்றப்படுவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக சட்டத்துறை துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 1,329 கைதிகளில் 840 பேர் அல்லது 64 விழுக்காட்டினருக்கு இச்சட்டம் ஒரு நிவாரணமாக அமையும் என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தண்டனை ஒத்திவைக்கப்பட வேண்டுமானால் அது புதிய சட்டத்தினால் மட்டுமே இயலும் என்று ராம் கர்பால் விளக்கினார். தவிர இதர 480 கைதிகள் மேல்முறையீட்டின் வாயிலாக வழக்கமான அப்பீல் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க மருத்துவமனையின் சவக்கிடங்கில் பிரேதங்களை விரைவாக ஒப்படைப்பதற்கு லஞ்சம் வாங்கி வந்த சுகாதார அமைச்சின் 3 உதவியாளர்களுக்கு ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 3 மாதம் முதல் 5 மாதம் வரை சிறை தண்டனை விதித்தது. சட்டாங் மருத்துவமனையின் சவக்கிடங்கு உதவியாளர்களான 43 வயது மொஹமத் ஷா ரிசான் யசர், 41 வயது மொஹமத் ரீட்வான் இப்ராஹிம், 36 வயது மொஹமத் யூஸ்ரி யூசுப் ஆகிய மூவருக்கு சிறை தண்டனையுடன் 5,000 வெள்ளி முதல் 20,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்பட்டது. சவ அடக்கத்தை ஏற்று நடத்தும் நிறுவனம் ஒன்றுக்கு கைக்கூலிகளாக மாறிய இந்த மூவரும் மாதந்தோறும் 1,100 வெள்ளி முதல் 6,250 வெள்ளி வரை லஞ்சம் பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். ஜோஹர் பத்துபஹாட்டில் உணவு விநியோகிப்பாளருக்கும் சில தனி நபர்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் போலீசார் 11 பேரை கைது செய்துள்ளனர். ஸ்ரீகாடிங்கில் உள்ள நாள் வாடகை வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 2:30 பெறப்பட்ட போலீஸ் புகார் அடிப்படையில் 17-62 இடைப்பட்ட வயதுடைய 11 பேர் கைது செய்யப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP இஸ்மாயில் டோலா தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் இரு தரப்பினருமே போலீஸ் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கைகலப்பு தொடர்பான வீடியோ காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் தொழிலில் தவறான நடத்தை காரணமாக கூட்டரசு நீதிமன்றம் தமக்கு விதித்துள்ள 10,000 வெள்ளி அபராதத்தினால் தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயம் இல்லை என்று
சுங்கை சட்டமன்ற உறுப்பினர் ஏ சவனீசன் தெரிவித்துள்ளார். கூட்டரசு நீதிமன்ற தீர்ப்பானது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை இழக்க வகை செய்யும் கூட்டரசு அரசியலமைப்புச் சட்டம் 48வது விதியை உள்ளடக்கவில்லை என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான சிவனேசன் விளக்கம் அளித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1,90,000 வெள்ளியை கோருவதற்கு சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவிடம் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி செய்ததாக நிறுவனம் ஒன்றின் பெண் இயக்குநர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். ஷரிகாட் ஸ்டார் ஸ்கீல் சுண்டியன் பர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான 54 வயது எஸ் ராதா என்பவர் நீதிபதி சுசானா ஹுசைன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான மோசடி குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஆள்வள விநியோகத்திற்குரிய தமது ஷரிகாட் ஸ்டார் ஸ்கீல் சுண்டியன் பர்ஹாட் நிறுவனத்தை பயன்படுத்தி சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் புரோக்ராம் பஞ்சானா 2.0 திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளிக்கப்பட்டதைப் போல் போலியான ஆவணங்களை சொக்சோவிடம் சமர்ப்பித்ததாக ராதா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ராதா இக்குற்றத்தை கடந்த 2021 மே மாதம் கோலாலம்பூர் ஜலன் துன்ரசாக்கில் உள்ள விஸ்மா சொக்சோ தலைமையகத்தில் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ராதா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்றியான் பிர்ஹாட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.